நிலவில் சாட்டிலைட்டை கொண்டு போய் உட்கார வைக்கணும் அமெரிக்கா ட்ரை பண்ணிக்கிறாங்க. போயிருக்குது, அதுவுமே என்னது ஒரு பீஸாக தான் இருக்குது, எல்லாம் நல்லா தான் இருக்குது, வேலை செய்துங்கிறாங்க. என்னென்னா இப்படி குத்த வைக்கணும் இல்லையா, அதுக்கு போல் படுத்துட்டு இருக்கு, அவ்வளோதான் மேட்ரு. அதில் ஏதோ காலில் கொஞ்சம் ரத்த ஓட்டம் சரியில்லை போல இருக்குது, அதனால காமால வந்து படுத்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. என்னங்க அமெரிக்கா, நீங்கள் ஆளுங்களையே இறக்கணவங்க ஒரு அடப்பையை கொண்டு போய் உட்கார வைக்க முடியலையா, கரெக்டாக குத்த வைக்க முடியலையா அப்படின்ற கேள்வி வருது. திரும்பவும் எல்லாரும் கேட்குறாங்க, என்னங்க அழகாக வடை சுட்டுக்கிறீங்க நீங்கள் அப்படிங்கிறது போல இந்த மாதிரி திரும்பவும் சர்ச்சைகள்லாம் வந்திருக்கு. ஏன்னா இன்கேப்பபிலிட்டி, அமெரிக்காவோட அந்த முடியாத தன்மை வந்து வெளியே வந்திருக்கு அப்படிங்கிறதோட சொல்லிட்டு இருக்கிறாங்க பலரும். பட் ஆஸ் அ அமெரிக்கன் ஃபேன் பாய், ஐ எம் ரியலி அப்செட் அமெரிக்கா. கரெக்டாக உட்கார வச்சிருக்கலாம், முடியாமல் போச்சே உங்களால் என்ன பண்ணுறது, சரி வாங்க நாங்களாம் சூஸ் நடக்கிறோம் வாங்க அப்படிங்கிறது போல இருக்குது, சரி வந்து கற்றுக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது போல் அப்படியே அடுத்த செய்திக்கு பேர். இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுக்கு, ஒரு அடைப்பை உட்கார வைக்க முடியலையா ஸ்ட்ரைட்டாக போய் அப்படிங்கிற கேள்வி. அப்புறம் எப்படிங்க ஆளுங்களை பத்திரமா கொண்டு போய் கூட்டிகிட்டு வந்தீங்க, சரி ஓகே அவங்க பண்ணுவாங்க, ஏதாவது மாயாஜால வித்தை செய்கிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நிஜர் இருக்குல்ல, எக்கோவாஸ்லேருந்து சாங்ஷன்லாம் போட்டு ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறோமப்பா அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க இல்லையா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அட தம்பி வாப்பா, நம்மளாம் ஒன்றுக்குள்ள ஒன்று எல்லா சாங்ஷனும் அழிச்சாச்சு, ஒன்றும் இல்லைவா சேர்ந்துக்கலாவா அப்படிங்கிறது போல் இப்போ நிஜரை வந்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. காரணம் என்னென்னா, புர்கினா ஃபாசோ, மாலி, நிஜர் மூணு பேர் நாங்கள் எங்களுக்கு எக்கோவாசு வேணாம் ஒன்றும் வேணாம் அப்படின்ட்டு போனாங்க இல்லையா, எல்லாம் முடியல போல இருக்குது, அதனால வாங்க தம்பி அப்படின்றது போல் கூப்பிட்டுருக்குறாங்க. இதே போல் யூரோப்பியன் யூனியன் நடந்துருமா அப்படிங்கிறது போல் இருக்குது, ஏன்னா சாங்ஷன் போட்டுக்கிறாங்க, எல்லா சாங்ஷன் அழிச்சாச்சு, ரஷ்யா வாங்க நம்மளாம் எப்படி ஒன்றுக்குள்ள ஒன்று பின்னி பிணைஞ்சிருக்கிறோம், வாங்க உறவு கொண்டாடலாம் அப்படின்றது போல் கூட்டிகிட்டு போனாலும் ஆச்சரியப்படுத்திக்கலாம், நடக்குமா என்ன அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த மிகப்பெரிய சர்ச்சையாக இருந்தது, உக்ரைனில் வந்து பார்த்தீங்கன்னா, ஆயுதம் கொடுத்தீங்கன்னா இந்த F-16லாம் கொடுத்தீங்கன்னா அதை நாங்கள் ரஷ்யாவுக்குள்ளே தாக்குறதுக்கு வந்து கொஞ்சம் பர்மிஷன் கொடுங்கன்னு லெட்டர் எழுதுனதுக்கு ஸ்டோல்டன்பர்க் அவர்கள் கூட ஒரு சொல்லியிருந்தார், உக்ரைனுக்கு ரைட்ஸ் இருக்குதுங்க அப்படிங்கிறது போல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜெலன்ஸ்கி அவர்கிட்ட சத்தியம் வாங்கியிருக்காங்க, உங்ககிட்ட கொடுக்கறது உங்கள் பகுதியில் தான் பயன்படுத்தும், ரஷ்யாவிட்ட பயன்படுத்துகிற சத்தியம் பண்ணுங்க அப்படிங்கிறத வாங்கியிருக்கிறாங்க, திரும்பவும் கமிட்மெண்ட் கொடுத்துக்கிறாரு. ஆனால் அப்புறம் எங்கே இந்த IL விமானத்தை போய் தாக்குனீங்க, இந்த பேசஞ்சர் விமானத்தை தாக்குனீங்க, அது பேட்ரியாட் மிசைல் தானே, அது என்னாச்சு இப்போது அப்படிங்கிறது போல் இருக்கு. பட் என்னன்னாலும் இந்த அமெரிக்கா வந்து கொடுத்த வாக்கு வந்து வாக்கு தவறாதவர்கள், நியாயமானவர்கள், கண்ணியமானவர்கள், அந்த கண்ணியத்துக்கு இழுக்கு ஏற்படுத்துகிற மாதிரி உக்ரைன் தரப்புலேருந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அமெரிக்கா இதுக்கெல்லாம் என்னென்ன விஷயங்கள் இழக்க வேண்டியது இருக்கோ தெரியல, அதனால் பார்ப்போம். அப்புறம் நம்ம சில பதிவுகளாக பார்த்துட்டு இருப்போம், ரஷ்யா இந்த லாட்டிச்சினோ பகுதியை பிடிக்கிறதுக்காக முன்னேறாங்க பின்வாங்கிறான்றது போல இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா. இப்போ லாட்டிச்சினோ அந்த செட்டில்மெண்ட்டை பிடிச்சாச்சு, எங்கள் கையில் தான் இருக்குது, சுகோஜினி முழுசும் பிடிச்சிட்டாங்க, அது எங்கள் கையில் தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இப்போ லாட்டிச்சினோவில் பிடிச்சிட்டு ரஷ்ய வீரர்கள் அங்கே கொடியை பறக்க வச்சுட்டு பதிவுகளை போட்டிருக்கிறாங்க, அந்த பதிவுகள் சைடில் லோடாக இருக்கும். இதை பார்க்கும்போது ரஷ்ய வீரர்கள் தொடர்ந்து முன்னேறிட்டே தான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த உடையிலிருந்து சுகோஜினிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மரவரிசையெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மிகப்பெரிய இடம், அது ஃபுல்லாகவே ரஷ்யாவோட கைப்பிடிக்குள்ள வந்துடும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்காங்க அனலிஸ்ட்லாம், என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அப்புறம் இந்த மேற்குலக நாடுகள் இன்க்ளூடிங் கனடாலிருந்து பல நாடுகளோட தலைவர்கள் இப்போ கீவுக்கு வந்து சுற்றுப்பயணம் போயிருக்கிறாங்க, மேபி பிளாக் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, ஏன்னா இப்போலாம் தலைவர்கள்லாம் வந்து பிளாக் பண்ணுறாங்க, அதனால் இவங்களும் பிளாக் பண்ணிட்டு வந்தாலும் ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, பலரும் போயிருக்கிறாங்க. இப்போ இந்த செக்யூரிட்டி அக்ரிமெண்ட் இட்டாலியோட போட்டுக்கிறாங்க, கனடாவோட போட்டுருக்குறாங்க, நிறைய நாடுகளோட லைனை போட்டுக்கிறாங்க. ஸோ உக்ரைன் வந்து இதுக்கு மேலே ரொம்ப, போன பதிவு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், உக்ரைன் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஹோல்டாக நல்லா ஸ்ட்ரென்த்தாக சூப்பராக இருக்கிறாங்க, உக்ரைனை யாராலையும் அசிச்சுக்க முடியாது, அசிச்சுக்க முடியாது, அசிச்சுக்க முடியாதுன்னு இருக்காங்க. இதுக்கு மேலே அது மட்டும் இல்லாமல் சில வீடியோ பதிவுகள்லாம் வந்துட்டுருக்கு, இந்த விமானங்கள் இருக்குல்ல பாட் பாட்டாக கழட்டி ஒரு ஒரு பாட்டாக உள்ளே வந்து உக்ரைனுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கு, MiG-29 ரக விமானம் அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. அதே போல தான் இந்த F-16 இருக்குல்ல, அதையும் அக்கக்கா பிரித்து டெலிவரி பண்ண ஆரம்பிச்சிருவாங்களாமா அப்படிங்கிறது போல தகவல்லாம் வந்துட்டுருக்கு. செய்திகள் ஏதாவது உறுதிப்படுத்தப்பட்ட லைனை வர ஆரம்பிச்சுன்னா அடுத்தது பதிலாக நம்மளை அப்டேட்ஸாக பார்த்துருவோம். ஆனால் F-16 கன்ஃபார்மாக உக்ரைனுக்கு போகும், அதிகமான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் உக்ரைனுக்கு போகும், இது போல் பல விஷயங்கள் சொல்லப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் ஒரு மிக முக்கியமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வரலாறுன்னு ஒரு இருக்குல்ல, அது திரும்பவும் நடக்குது அப்படிங்கிறது போல இருக்குது. ஒரு பாயிண்ட் மட்டும் நம்ம உங்களுக்கு சொன்னோம்னா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுக்கும் அப்படிங்கிறது போல் நான் யோசிக்கிறது என்னென்னா, December 2006 தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாம் உலக போர் அப்போ வாங்கிட்டு போகிறாங்க இல்லையா அமெரிக்கா கிட்டேருந்து 7 கடன்கள், இந்த ஆயுத கடன்கள், அந்த கடன்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா
2006 தான் கடைசி தொகையாக கட்டி முடித்தாங்க யூரோப்பியன் யூனியன். இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் யூரோப்பியன் யூனியனோட பெருமளவில், அது ஜெர்மனி கிட்ட இருக்கிற எல்லாம் ஓரளவுக்கு எல்லாம் வாஷ் பண்ணி விம்பார் போட்டு கிளீன் பண்ணி வைக்கிறாங்க, உக்ரைனுக்கு கொடுத்துக்கிறாங்க. இப்போ வந்து ஒரு வேலை ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சொல்ற மாதிரி எல்லாம் நடக்குது, நம்ம யோசிக்கிறோம், நம்மளோட கருத்துக்கள் சொல்றோம், ஒப்பீனியன், இதுக்கு வந்து இந்த மாதிரி வியூகம் இருக்கலாம், இப்படி யோசிக்கலாம்ன்ற ஒரு வியூகத்தின் அடிப்படையில் தான் நம்ம இந்த இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். அப்படி ஏதோ ஒன்று நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப திருப்பி யூரோப்பியன் யூனியன் யார்கிட்ட போவாங்க? ஐயா யஸ்மானே கடன் கொடுங்க, உக்ரைனுக்கு கொடுத்துட்டு இருந்தீங்க எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்களா இல்லையா அமெரிக்கா கிட்ட? அமெரிக்கா நல்லா ஜாலியா மாப்பிள்ளையாட்ட உட்காந்துட்டு எய்டு கொடுக்குறேன், ஆயுதம் கொடுக்குறேன் அப்படிங்கிறது போல அவங்க கிட்ட நிறைய ஆயுத கிடங்கு இருக்கு. ஆயுத கிடங்குகள்லாம் இமேஜஸ் வீடியோலாம் நிறைய இருக்கும், நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அவங்க வந்து எப்படி அவங்க நாட்டில் பாதி வந்து ஆயுதம் வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கிறாங்க. ஏற்றி ஏற்றி அனுப்புனாங்கன்னு வச்சுக்கோங்களா, யூரோப்பில் பில்ல போட்டு போட்டு தீட்டினாருன்னா ட்ரம்ப் அவர்கள் சொல்றாருல, எய்டு இல்லைங்க கடன் கொடுங்க இப்பத்துலேருந்தே அப்படிங்கிறது போல தீட்டினாங்கன்னா அப்புறம் இனி எப்போங்க இது இன்னொரு 20, 30, 40 வருஷத்துக்கு வந்து யூரோப்பியன் யூனியன் கடன் கட்ட வேண்டிய கட்டாயத்துக்கு அமெரிக்காவுக்கு வந்து உள்ளாயிடுவாங்களா? சேம் யூரோப்பியன் யூனியனும் எல்லாம் பிரச்சனையாகி இந்த உலகத்தில் இருக்கிற எக்கனாமிலாம் கொலாப்ஸ் ஆகி, ஏன்னா போர்னு வந்துருச்சு உலகத்தில் பல நாடுகள் அடிச்சுக்கிறாங்க அப்படின்னா, ஒன்ஸ் நம்ம போருக்கு போயிட்டோம், இப்போ நம்மளுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை வராது, ஒரு வேளை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மாதிரி சண்டை பிடிச்சிக்கிறோம், இல்லை இந்தியாவுக்கு சைனாவுக்கு பிரச்சனையும் வச்சுக்கோங்க, இது வந்துடும், பெருமளவில் பிரச்சனை இருக்குது சீனாவோட அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டு வருது. ஒரு வேளை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இந்தியாவுக்கு சீனாவுக்கு போருக்கு போகிறாங்கன்னா இங்கே வெற்றி தோல்வி அது மேட்டர் இல்லை, அதுவும் விஷயந்தான், பட் ஆனால் முக்கியமான விஷயம்னா ரெண்டு நாடும் கடன் வாங்கணும், ரெண்டு நாடோட எக்கனாமி கொலாப்ஸ் ஆயிடும். ஸோ ரெண்டு நாடும் போய் ஐயா அப்படிங்கிறது போல தான் நின்றுட்டு இருக்கணும். ஸோ இந்த போருக்கு போகிறதுக்கு முன்னாடி யோசிச்சு நம்ம வந்து எந்த அளவுக்கு எக்கனாமி இருக்குது, நம்ம இப்போ போருக்கு போனோம்னா எந்த அளவுக்கு செலவாகும், நம்மளுக்கு யார் ஆயுதம் தருவா அப்படிங்கிற பல விஷயங்கள்லாம் இருக்குது. இதை ஜெயிச்சிட்டாங்க, அதாவது இந்தியா ஜெயிச்சிச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை, ஒருவேளை தோக்குறோம்னா அவங்க ரிப்பரேஷன்ஸ் கேட்பாங்க, அது இன்னொரு போருக்கான அடித்தளமாக இருக்கும், அது அதை விட கொடூரமாக இருக்கும் அப்படிங்கிறது போல இருக்குது. ஆக இப்போ இருக்கக்கூடிய போர், அதாவது ஒரு வேளை ரஷ்யாவும் யூரோப்பியன் யூனியனும் சண்டையை பிடிச்சுக்கிட்டாலும் ஒரு முடிவு வந்தாலும் அது முடிவாக இருக்காது, அதுக்கப்புறம் இன்னொரு போர் வரும். அதாவது இந்த உலகத்தையே வந்து ஒரு அளவுக்கு எல்லாரும் வளர்ந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா, இப்போ ரீசெட் அப்படிங்கிறது போல திரும்ப அமெரிக்கா ஒரு ரீசெட் பட்டன் அழுத்த ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறது போல சில அனலிஸ்ட்லாம் இந்த வரலாறோட கம்பேர் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த நிலவில் வந்து மூன் ரேஸ் நடந்தது, அதுக்கப்புறம் கோல்டு வார் வந்தது, அதுக்கப்புறம் உலக போர் வந்தது, இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திரும்பி நிலவில் யார் கொண்டு போய் குத்த வைக்கிறதுன்றதுல இருந்தது. இதில் அமெரிக்கா தோத்து போச்சு பாவம், அதில் வேற ஒரு இது, பட் இருந்தாலும் நிலவில் போய் குத்த வைக்கிறதுன்ட்டு இருந்தது. அப்புறம் கோல்டு வரனாங்க, இப்போ ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை வந்தது, அப்படியே ஒரு அந்த காலத்தில் நம்ம வாழ்ந்தோம்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் அப்படிங்கிறது போல் அப்படியே வந்துட்டே இருக்கு அப்படிங்கிறாங்க. இதை நம்ம பல பதிவில் சொல்லியிருப்போம், ரஷ்யா இந்த வீரர்களை யூஸ் பண்ணுறது கிடையாது, இந்த ஜெயில் கைதிகள் போர் கைதிகள் இது போல் பல குற்றச்சாட்டுகள் வச்சாங்க இல்லையா, அது உண்மையாலுமே இருந்தாலும் அது ஒரு டாக்டிக்கல் மூவ், அதாவது ரொம்ப நல்லமோ அப்படிங்கிறது போல தான் பலரும் இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னா இப்போ இந்த நார்த் கொரியா சவுத் கொரியா பிரச்சனை எடுத்துங்க, அந்த பூசன் பெரிமீட்டர் வரைக்கும் உள்ளே தள்ளிட்டாங்க, ஒரு சின்ன பீஸ் ஆஃப் லேண்டு தான் வந்து சவுத் கொரியா இருந்தது, அழுத்தினம்லாம் முடிச்சிடலாம்டா மாப்பிள்ள அப்படிங்கிறது போல கொரியா ரெடியாக இருந்தாங்க நார்த் கொரியா. அந்த ஒரு செகண்டில் அமெரிக்கா உள்ளே வந்தாங்க, அதாவது அதுவே வந்து ரொம்ப நாள் நடந்துட்டு இருந்தது, நார்த் கொரியா வந்து சவுத் கொரியா கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சு ஒரு ஒரு சிட்டியாக இதே போல தான் நம்ம இதுக்கு முன்னாடி இருந்ததில் கொரியன் போர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம், பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இதே சேனலில் போட்டிருப்போம். ஸோ ஒரு ஒரு சிட்டியாக அடிச்சு அடிச்சு நார்த் கொரியா முன்னேறி போயிருப்பாங்க. அந்த டைமில் அங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ்டான சோல்ஜர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா களைச்சி போயிருப்பாங்க. அந்த டைமில் மாப்பிள்ளைகளிட்ட வந்து அமெரிக்கா உள்ளே இறங்கினாங்கன்னா சரிச்சு விட்டுட்டு நாங்கள் தான்ட ராஜா அப்படிங்கிறது போல அந்த இடத்துல நிலைநாட்டினாங்க இல்லையா. அதே போல ஒரு விஷயம் இங்கே நடந்துருச்சு அப்படிங்கிறது போல நடக்கக்கூடாது இல்லையா. அதனால தான் ரஷ்ய அதிபரான விளையாடிமிர் புட்டின் அவர்கள் முதல்ல வெல் ட்ரைன்டு சோல்ஜர்ஸை உள்ள களமிறக்கி விடாமல் இந்த ஆயுதங்கள், அவங்களும் இந்த கழுசடைக்கு போட வேண்டிய ஆயுதங்கள், தீக்க வேண்டிய ஆயுதங்கள், ஆயுத கடங்கள்லாம் இருக்குங்கள அது எல்லாத்தையும் எடுத்து முன்னாடி கொண்டு வந்து எல்லாத்தையும் தீர்த்து வச்சுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. யூரோப்பியன் யூனியன் வந்தாங்கன்னா ஃப்ரெஷ்ஷான ஆயுதங்கள் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க, இதுக்காக ஃப்ரெஷ்ஷாக ரொட்டேட் பண்ணக்கூடிய சோல்ஜர்ஸ் தயாராக இருக்காங்க, வெல் ட்ரெயின்ட் அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. பட் எதுனாலும் பொறுத்து வந்து பார்ப்போம், இது வரைக்கும் போகக்கூடாது அப்படிங்கிறதான் எல்லாத்தோட கருத்தாக இருக்குது. எல்லாரும் சமாதானமாக போயிட்டாங்கன்னா பரவாயில்ல, போயிடுவாங்கன்ற நம்பிக்கையில் இந்த பதிவை நம்ம முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க, அது கூடவே மறக்காமல் இந்த பதிவை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
இந்த பதிவு நல்லா இருந்திருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை பை.